ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் என் உலகம் வித் மீ. நம்ம இன்றைக்கி ரோஜா பூச்செடியில் ஒரே கிளையில் கிட்டத்தட்ட 10-15 ரோஜா பூக்கள் மொட்டுக்கள், அது எப்படி ஃபஸ்ட் நம்ம மொட்டுக்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்து என்ன உரம் கொடுத்து அந்த ரோஜா செடியில் அவ்வளோ மொட்டுக்கள் வர வச்சேன், அது என்ன ஃபெர்டிலைசர், அது எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி தயாரிக்கணுங்கிற வீடியோ தான் இது. வீடியோவை கடைசி வரையும் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸும் கமெண்டும் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ரோஜா பூக்கள் ரொம்ப பெருசாகவும் ரொம்ப பிரைட்டாகவும் பூக்கிறதுக்கு இந்த ஃபெர்டிலைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே நம்மளோட கிச்சன் வேஸ்ட், நம்ம தூக்கி போடுற பொருள் வச்சு தான் இந்த பால்ஸ் நம்ம செய்ய போகிறோம். கண்டிப்பாக இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தப்புறம் நீங்கள் புது துளிர்கள் மொட்டுக்கள் ரொம்பவே வேகமாக வர்றத கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த ஃபெர்டிலைசர் நம்ம நல்லா வெயில் அடிக்கும் போது யூஸ் பண்ணி தயாரித்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம மழை காலங்களில் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்காமல் இந்த பால்ஸ் ஒவ்வொன்று ஒரு ஒரு தொட்டிலையுமே நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் இருக்கும். இந்த பால்ஸ் நீங்கள் 3 மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாக்ஸில் போட்டு. இன்றைக்கி நம்ம இந்த ஃபெர்டிலைசரை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வாழைப்பழத்தோல், நீங்கள் எந்த விதமான வாழைப்பழத்தோல் வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி செவ்வாழைப்பழத்தோல் எடுத்திருக்கேன். இது கூடவே முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை சும்மா ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தோல் இருக்கு இல்லைங்களா, அது நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி என்கிட்ட பவுடராக இருந்தது, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே சம அளவு தான். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வாழைப்பழத்தோல் எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் முருங்கைக்கீரையும் வெங்காயத்தோல். இது வந்து முட்டைத்தோல், நீங்கள் அப்படியே முட்டையோட தோலை முழுசாகவும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பவுடர் இருந்ததுனால பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நாட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரையும் அதே அளவு. இப்போது டீ பவுடர், டீ பவுடரும் அதே அளவு. இது எல்லாமே நல்லா ஒரு பல்ஸ் மோடில் ஒரு 10 தடவை நீங்கள் ஹீட் ஆகாத மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நல்லா பால்ஸ் மாதிரி 10 கிராம் வர மாதிரி குட்டி குட்டி மீடியம் சைஸ் பால்ஸ் மாதிரி உருட்டிக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை உரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி பால்ஸாக நீங்கள் உருட்டி வெயிலில் நல்லா காய வச்சு 2-3 டேஸ் காய வச்சிங்கனாவே போதும். அந்த பால்ஸ் எல்லாமே நல்லா காஞ்சு உங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஃபெர்டிலைசராக உங்களுக்கு உங்களோட ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஆகட்டும், எந்த விதமான காய்கறி செடிகளாகட்டும் உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். இதில் நம்ம ஒவ்வொரு பொருளுமே ஒரு ஒரு சத்துக்கள் இருக்குது. டீ பவுடர் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான பவுடர் யூஸ் பண்ண வேண்டாம். இது வந்து ஆசிட் லெவல் உங்களோட செடியில் இன்க்ரீஸ் பண்ணி கண்டிப்பாக ரோஜா பூக்களுக்கு ஆசிட் லவ்விங் பிளான்ஸில் ரோஜா பூச்செடியும் ஒன்று. இதில் நிறைய ஆசிட் வந்து உங்களோட சாயிலுக்கு தேவைப்படும். டீத்தூளில் சாயிலுக்கு தேவையான pH ஆசிட் லெவல் கண்டிப்பாக நல்லாவே உங்களுக்கு செடிகளுக்கு வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் முருங்கைக்கீரை ஆட் பண்ணுறது எதனாலன்னா இரும்பு சத்து அவ்வளோ இருக்குங்க. இரும்பு சத்து இருந்தால் தான் ஒரு செடிக்கு நம்ம எந்த விதமான சத்துக்கள் கொடுத்தாலுமே அந்த செடி வந்து ஏற்றுக்கும். அதனால் கண்டிப்பாக இதில் முக்கியமானது இரும்பு சத்து. இது உங்களுக்கு செடியில் இருந்ததுன்னா மற்ற எல்லா சத்துக்களையுமே அப்சர்வ் பண்ணி அந்த செடிக்கு கொடுத்து நல்ல ஒரு வளர்ச்சியை தூண்டும். வாழைப்பழத்தோல் சொல்லவே வேண்டாங்க, மெக்னீஷியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் சத்து இருக்குது. கேல்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய முட்டைத்தோல். நாட்டு சர்க்கரையை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நுண்ணுயிர் பெருக்கம், அந்த சாயிலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை பெருக்கி இது வந்து நல்லா நிறைய பெரிய பெரிய பூக்களை பூக்க வைக்கிறதுக்கும் வேகமான செடியோட வளர்ச்சிக்கு இது ஒரு நல்ல பயிர் ஊக்கியாக இருக்கும். இந்த
பால்ஸை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மந்த்ஸ் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது. நீங்கள் ஒரு நல்ல காய வச்சு ஒரு பாக்ஸில் க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 3 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த செடிக்கு நான் இன்னொரு ஃபர்டிலைசர் ஃபோலியர் ஸ்ப்ரே மெத்தடில் கொடுத்துட்டு வந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பீல் இருக்கு இல்லைங்களா, ஆரஞ்சு பழத்தோல், அதில் நிறைய ஆசிட் கண்டென்ட் இருக்குது. அதில் சிட்ரிக் ஆசிட் வந்து நம்மளோட செடிகளில் பூக்கள் நிறைய பூக்கள் பூக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். இந்த 2 ஃபெர்டிலைசரும் தான் நான் கொடுத்துட்டு வந்தேன். நீங்கள் இந்த ஃபெர்டிலைசரை 15 days ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த ஃபாலியர் ஸ்ப்ரே மெத்தடை 7 days ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த செடிக்கு நான் இது தான் முழுக்க முழுக்க கொடுத்துட்டு வந்தேன். அந்த வீடியோ வேணும்னா உங்களுக்கு நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அது எவ்வளோ அளவுகளோடு எப்படி கொடுக்கணும்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்காதவங்க பண்ணி பாருங்கள். இந்த பால்ஸை நீங்கள் உங்களோட எல்லா விதமான செடிகளுக்கும் கொடுக்கலாம். நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு நான் ஆல்ரெடி செடிகளுக்கு கொடுத்துட்டேன். 15 days ஒன்ஸ் நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதில் வேப்பம் புண்ணாக்கு ஆட் பண்ண தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு தனியாக கொடுக்கலனா இதில் வேப்ப இலை அப்படி இல்லைன்னா வேப்பம் புண்ணாக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த ரோஜா செடியில் ஒரே ஒரு பிரான்ச்சில் எத்தனை கொத்து கொத்தாக பூக்கள் பூத்திருக்கு. நிறைய பூக்கள் நான் பூஜைக்காக கட் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த பூக்கள் எல்லாமே ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற டீ பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதனால தான் இந்த பூக்கள் எல்லாமே இவ்வளோ பிரைட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம ரோஸ் மிக்ஸ் நம்ம எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நம்ம வீடியோ போட்டிருப்போம். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஃப்யூச்சர் வீடியோஸில் பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி நம்ம பராமரித்து வளர்க்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நே எல்லாருமே ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்த பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லைங்களா, அது நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் வரப்போது. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் ஃப்யூச்சர் வீடியோவில் பார்க்க முடியும். நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.